ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கவுன்சில் சொன்னமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம என்ன புரிஞ்சு பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஹெல்ப்புக்காக நம்ம என்ன புரிஞ்சு பார்த்தோம்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிஎன்ஏயுக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணான்னு சொல்லி வெளியிட்டாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியும். அடுத்து என்ன சார், இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நம்மள்ட்ட நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா, பசங்க வந்து நம்மள்ட்ட என்ன பண்ணிங்கன்னா கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து அடுத்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு சார் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரியா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு தான் நடக்கும். சரியா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லும் போது டிசேபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் 7.5, இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபேஸ் 1 கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் இருக்க பசங்க நல்லபடியாக நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிடும், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் சீட்ஸுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ட்ரை பண்ணால் கூட நிறைய காலேஜில் சீட் இல்லாத அளவுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் வரவங்க. நீங்கள் ஏற்கனவே சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை மாத்திரக்கு நமக்கு என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோன்னா டைம் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு நல்லா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைச்சிடும். வரக்கூடிய நாட்களில் சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது ட்ரிக்ஸ் இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இப்போ எப்படி பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்களே இப்போ வீடியோ பார்த்துட்டு காட்டில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நர்சிங் மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பீங்க, நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் பேராமெடிக்கலுக்கும் டிமாண்டாக இருக்குது, அதே மாதிரி அக்ரிக்கும் டிமாண்டாக இருக்குது. அதனால் எனக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நம்பி அதை மட்டும் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்கலனா இன்னொரு பிரான்ச் என்ன அப்படின்னு சொல்லி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தா, ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் டொனேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நிறைய காலேஜஸில். அதனால் பார்த்துக்குங்க, நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போன மட்டும் தான் உங்களுக்கு டொனேஷன் இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. அதே மாதிரி ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கில் வந்தாலும் நீங்கள் சூப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். நாட் அலாட்டன் வராமல் இருந்தாலே நம்ம சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உடனே விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.